வெல்கம் டு உமையால் கிச்சன், வாழ்க வளமுடன். லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தோம்னா அது சாயந்தரம் வரையில் காலியாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து ஈஸியாகவும் இருக்கணும், டேஸ்டாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். இந்த மூணு இருக்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இருக்காது. நம்ம கீரை மற்றதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறினா போதும். இப்போ நான் கீரை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். நான் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை, நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். இதை பொடியாக சாப் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், உளுந்து 1 டேபிள்ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், 2 வரமிளகாய். இப்போ இதெல்லாம் பொறிட்டோம். வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கோங்க. அது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நான் வரமிளகாவை அப்படியே போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அது 2 பிச்சை போட்டுக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் காரம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பருப்பெல்லாம் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சிம்மில் வச்சிடணும். இப்போ பாருங்கள், கீரை போட்ட 1 நிமிஷத்தில் நல்லா சுருங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்சிடணும்ல, அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். போதும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் நல்லாயிருக்கும். அதுக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ இதை மூடி போட்டு 1-2 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 1-2 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கீரை வெந்திருக்கு. ரொம்ப நேரம் கீரை வேகக்கூடாது, சத்தெல்லாம் போயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பூ வந்து 1/4 டேபிள்ஸ்பூன் இருக்குது, அது சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ரொம்ப அவிஞ்சிடக்கூடாது, இந்த ஸ்டேஜ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. இப்போ தான் உப்பு போடணும், முதவே உப்பு போட்டுடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 பவுல் ரைஸ் சேர்த்துக்கிறேன். எந்த ரைஸ்னாலும் சேர்த்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் சாதம் நல்லாயிருக்கும் இந்த ரைஸ்க்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா உதிரியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். கீரை சாப்பிடாதவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். இதுக்கு தனியாக வந்து காய் வைக்கணும்னு அவசியமே இல்லை, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஹெல்த்தியான கீரை புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, மொதல் பாசிப்பருப்பை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து சாதத்தை ஏற்றி விட்ருங்க. சாதம் வேகிறதுக்குள்ளேயும் கீரையை நல்லா கட் பண்ணிவிட்டு, கழுவி கட் பண்ணிவிட்டு, தேங்காவை துருவிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. சாதம் வெந்ததுக்கப்புறம் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரைஸ் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். முக்கியமாக டிஃபன் பாக்ஸ் காலியாக வரும், அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.